Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara சிவனை போற்றும் எத்தனை மந்திரங்கள் உள்ளன? இவை அனைத்துமே மிகவும் சக்தி வாய்ந்தவை ஆகும். பல சிவ மந்திரங்களை தொடர்ந்து நம்பிக்கையுடன் சொல்லி வந்தால் இறக்கும் நிலையில் இருப்பவர்கள் கூட முழு ஆரோக்கியத்தை பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது. தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் திறன் மந்திர உச்சரிப்புகளுக்கு உண்டு என்று சொல்லப்படுகின்றது. முப்பெரும் தேவர்களில் ஒருவராக இருக்கும் சிவபெருமான் உலகில் உள்ள அதிகமானவர்களால் வணங்கப்படும் தெய்வமாக இருந்து வருகிறார். இந்துக்களால் அதிகமாக வணங்கப்படும் தெய்வமும் இவர்தான். இவரின் அருளை பெறுவதற்கு கடுமையான விரதங்கள் பூஜைகள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஒரே ஒரு வில்வ இலையை பறித்து வைத்து நமச்சிவாயா என்ற மந்திரத்தை மனமுருகி கூறினாலே சிவபெருமானின் அருள் கிடைத்துவிடும் என்று புராணங்கள் சொல்கின்றன. சிவ மந்திரங்களை பக்தியுடன் சொல்லி மனதார தியானிப்பவர்களுக்கு சிவனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்றும் அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் ஆன்றோர்கள் பலரும் பாடியுள்ளனர். தன்னை நம்பிக்கையுடன் வழிபடும் பக்தர்களை ஈசன் ஒருபோதும் கைவிடமாட்டார் என்பது பக்தர்களின் மிகப்பெரிய நம்பிக்கையாகும். சிவ மந்திரத்தை எவர் ஒருவர் தொடர்ந்து சொல்கின்றாரோ அவர் உடலாலும் மனதாலும் மிகவும் வலிமையானவராக ஆகிவிடுவார். உண்மையான பக்தியுடன் சிவ மந்திரத்தை சொல்லி வந்தால் எப்படிப்பட்ட கடுமையான துன்பத்திலிருந்தும் விடுபட முடியும். பொதுவாகவே சிவனின் மந்திரங்கள் அனைத்தும் மிகவும் சக்தி வாய்ந்தவையாகும். இந்த மந்திரங்களை எத்தனை முறை சொன்னாலும் எந்த நேரத்தில் சொன்னாலும் நிச்சயம் பலன் தரக்கூடியவையாகும். சிவ மந்திரங்களை சொல்வதால் சிவபெருமானுடைய ஆத்மார்த்தமான பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். தெய்வீக சக்தியை நம்மால் உணர முடியும். இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர்வு பூர்வமாக உணர முடியும். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். நான் யார், சிவன் யார் என்ற சுய விழிப்புணர்வு ஏற்பட்டு மனநிலையில் தெளிவு ஏற்படும். உணர்வுகளும் மனமும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். சிவ மந்திரங்களை பொறுமையாக உச்சரிக்கும் போது மனதில் ஒரு விதமான தெய்வீக அமைதி ஏற்படுவதை உணர முடியும். மன அழுத்தம் குறையும். துன்பங்களில் இருந்து விடுபடவும் உணர்வுகளை சரியான முறையில் கையாளவும் ஆரோக்கியம் மேம்படவும் உதவும். சிவ மந்திரங்களை உச்சரிக்கும் போது ஒரு விதமான அதிர்வலைகள் உடலில் தோன்ற துவங்கும். அது நரம்பு மண்டலத்தில் உருவி மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்தக்கூடியதாகும். மனம் ஒரு நிலைப்படுத்தவும் புத்தி கூர்மை ஏற்படவும் உதவுகின்றன. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.